பிரச்சனை நடக்குது நாட்டில், அது ஒரு சும்மா ஒரு வில்லேஜில் நடக்குது, அந்த வில்லேஜுக்கு மட்டும்தான் தெரியுது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நியாயம், தனி மனிதனுக்கு ஒரு நியாயம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். த அன்ஃபார் வீரப்பன் இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வெளியானது. மொத்தம் 4 எபிசோட்கள், எல்லாத்தையுமே பார்த்தேன். த அன்ஃபார் வீரப்பன் பார்த்த பின்னாடி வீரப்பனாரை பற்றிய புரிதல் இன்னும் பெரிதாக வளர்ந்திருக்கு. மாவீரன் வீரப்பனாரை எப்படி வந்து பார்த்தினா கொன்றார்கள் அப்படின்ற விஷயத்தை தான் முழுக்க முழுக்க இந்த டாக்குமெண்ட்ரி தெள்ள தெளிவாக ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் மாவீரன் வீரப்பனாரை பற்றி புரியாத சில புதிர்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி ஓரளவுக்கு வந்து பார்த்தினா ஒரு விடையை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்தே தீரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும். த அன்ஃபார் வீரப்பன் அந்த டாக்குமெண்ட்ரியை தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்த்துருக்கிற இயக்குனர் செல்வமணி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இந்த டாக்குமெண்ட்ரியில் வீரப்பனார் எப்படி வந்து பார்த்தினா கொல்லப்பட்டார் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் மைய கருத்தாக வச்சு வந்து பார்த்தினா அந்த டாக்குமெண்ட்ரி நகர்த்தப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கப்படும் பொழுது இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, மாவீரன் வீரப்பனாரை பிடிக்க வந்த கர்நாடகா எஸ்டிஎஃப் டிஎஃப்ஓ, அதாவது வந்து பார்த்தினா வனத்துறை அதிகாரியாகவும் இருக்கிறாரு. பிறகு வந்து பார்த்தினா எஸ்டிஎஃப்க்கு தலைமையும் வந்து பார்த்தினா அவர் தாங்குறாரு, ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்கிறவரு. அவருடைய மரணத்துக்கு பிறகு தான் வந்து பார்த்தினா இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக மாறி இருக்கு. அவர் எப்படி வந்து பார்த்தினா கொல்லப்படுறார் அப்படின்னா, அவர் கோபிநத்தம் பகுதிக்கு வந்த பின்னாடி கோபிநத்தம் மக்களோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக பழகி, அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க எங்களோட நல்லபடியாக பகலினார், இதை பண்ணார் அதை பண்ணார், வீடு கட்டி கொடுத்தாரு எங்களுக்கு, இதெல்லாம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கோபிநத்தமில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த வீரப்பனாருடைய குடும்பம், புரியுதுங்களா, அந்த குடும்பத்தில் இருந்த வீரப்பனாருடைய தங்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஊர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலான ஒரு முறைமையில் பேசுகிறாங்க. இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் வீரப்பனாருக்கும் போய் சேர்ந்ததாகவும், வீரப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனாருடைய தங்கையான மாரியம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்லிட்டாராம், உனக்கு அண்ணன் மேலே பாசம் இருந்தது அப்படின்னா டிஎஃப்ஓ சீனிவாசை வீட்டுக்கு வர சொல்லி சுடு எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி மூஞ்சிலே ஊத்திடு அப்படின்னு சொன்னதா இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கு. அதை அவங்க செய்யாமல் இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேலே மாவீரன் வீரப்பனாருடைய தாயார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கண்டித்ததாகவும், கண்டித்ததோடைய விளைவு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க காதல் ஸ்ரீனிவாஸ் மேலே இருந்ததா, இல்லை ஸ்ரீனிவாஸுக்கு மாவீரன் வீரப்பனார் அவருடைய தங்கை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததான்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா போய் அவங்க மருந்து குடித்து இறந்துருக்கிறாங்க. இறந்ததுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் அவர்களும் அவருடைய பிணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிறதுக்கு வந்தபோதும் மாவீரன் வீரப்பனருடைய குடும்பம் வந்து மறுத்ததாகவும் இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தங்கை இறந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட பின்னாடி அவருக்கு வந்து சரியான அந்த சாப்பாடு அந்த விஷயங்கள் எதையுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்துக்குள்ளாயிருக்கிறாரு. அதாவது என்னுடைய தங்கையே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏமாற்றி அவன் வந்து இப்போ இப்படி கொண்டுட்டானே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோபத்தோடைய விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீனிவாசுக்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன், போய் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த பின்னாடி அவரை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டு அவரை எரித்ததாகவும் மாவீரன் வீரப்பனாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பில் சொல்லப்பட்டதாக அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆரம்பித்த இந்த பிரச்சனை அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்ல இருந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் வீரப்பனார் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருச்சு. ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரியோ ஒரு வனத்துறை அதிகாரியாக இருந்த ஒருத்தரையே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாரு, ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனை விட கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோபத்தோடைய பிம்பமாக அப்படியே ஒவ்வொரு டீமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் வீரப்பனாரை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொன்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 எபிசோட்லேயும் எவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் தெல்ல தெளிவாக சொல்லப்படணுமோ அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஓரளவுக்கு புரிதலோடும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து கர்நாடகத்தை சேர்ந்த சில போலீஸ் ஆஃபீஸர்களே நல்ல தெளிவாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா மாவீரன் வீரப்பனருடைய அந்த அறிவுத்திறன் மற்றும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாமல் போனதுடைய விளைவு இதெல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்களே ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸலைட் போல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், உண்மையாகவே நாங்களே யோசிச்சிருக்கோம், நாங்கள்லாம் போலீஸ் அதிகாரிகள் தானா, நாம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸலைட் போல் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனை கொன்னே திரணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலையிறோம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்திருக்கு. இப்படி
இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது தான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறாரு. தமிழக சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃபாக உள்ளே போகிறாரு நம்ம டிஐஜி கோபாலகிருஷ்ணன். 1 இயர் தான் அவர் போன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தையை கொண்டு தோல்மலை போட்டு அவங்க டீமோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து டே வீரப்பா நானும் 1 இயர் தான் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரா அப்படின்னு கேட்டதாக இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லலை. இந்த விஷயத்தை நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இப்படி இந்த டாக்குமெண்ட்ரியில் எதுவும் சொல்லலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்டதாகவும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஒரு வெள்ள துணியில் ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதி கோபாலகிருஷ்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வா நீ ஆம்பளை தானே வா வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா 20 போலீஸ் ஆஃபீஸர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா போகும் பொழுது தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 25 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வெடிமருந்தை வந்து மண்ணில் புதைச்சி அவருடைய அந்த வாகனத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடித்து அந்த இதில் மொத்தமாக கொல்லப்படுறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்திலேருந்து இன்னொரு எஸ்டிஎஃப் அதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா பந்தாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றார். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பெருமளவிற்கு துன்புறுத்தப்படலை. அப்படி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இவர் வந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி மக்களாக கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லா டார்ச்சரும் பண்ணியிருக்கிறார். பிறப்பொறுப்புலேருந்து எல்லா என்னென்ன பண்ண முடியுமோ. இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆட வச்சிருக்கிறாரு. இப்படியாப்பட்ட டார்ச்சர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பந்தாரி பண்ணார் அப்படின்னு இதை நான் சொல்லலை. இந்த டாக்குமெண்ட்ரியில் கர்நாடகத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்றாங்க. இது ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ற வேலையா சொல்லுங்க பார்க்கலாம். வீரப்பனாரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கணும் அப்படின்னா நேரடியாக நீங்கள் காட்டுக்குள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கணும். ஆனால் பெண்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணப்படுத்தி அதில் எந்த மாதிரியான சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பந்தாரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாருன்னு தெரில. அதில் எந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாருனே தெரில. அவர் மேலே எந்த குற்ற வழக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதியப்படலை. அப்போது நிர்வாணப்படுத்தப்பட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுது. இதே விஷயத்தில் தான் அந்த 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுத்து பின்னாடி அதே இடத்துல பந்தாரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கப்படும் பொழுது ஒரு 8 நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனாருடைய உறவினர்களாக சொல்லப்பட்டவங்கள அவங்களுக்கு வீரப்பனாருக்கு சம்மந்தம்லாம் கிடையாது. ரத்த சொந்தம் மட்டும்தான், சொந்தக்காரங்க மட்டும்தான். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா பந்தாரி அவர்கள் கொண்டு இருக்கிறாரு. 8 பேரை அப்பாவி உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாலூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிருக்கிறாங்க. எரிச்சே வந்து பார்த்தீங்கன்னா நிர்மூலமாகிறாங்க. அங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல. இந்த டாக்குமெண்ட்ரியில் அவ்வளோ விஷயத்தை தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இவ்வளோ கொடுமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப் பக்கமும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினலாக மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அரக்கனாக யாரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க அப்படின்னா வீரப்பனார் அவர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற அதிகாரமும் அதுதான், அன்னைக்கு இருந்த அதிகாரமும் அதுதான். இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் மெல்ல 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 வெளியே போகும்போது 2 கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது. அப்புறம் 95க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் அமைதியாயிடுறாரு. அமைதியான பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1999 இவரை வந்து எஸ்ஏ ராஜ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடத்துறாரு. கடத்தி வந்து பார்த்தீங்கன்னா 108 நாட்களுக்கு பிறகு அவரை வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பண்ணுறாரு. அந்த விடுதலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த டைமில் வந்து தமிழ் இலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த பிரபாகரன் அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா பேசினதாகவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பேசினதாகவும் அவருக்கும் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட நட்புகள் வந்து இதாகவும் அப்புறம் 10 கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனார் அவர்கள் வைத்ததாகவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கோரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனை, இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சிறைச்சாலையில் வந்து மாவீரன் வீரப்பனருடைய சொந்த பந்தம் தெரிஞ்சவன் போனவன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருந்து ஆம்பளைங்க வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி 10 வருஷமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள ரிலீஸ் பண்ண கோரியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் சமீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து போலீஸ் அதிகாரியாக இவர் கொண்டுறாரு. அந்த நபருடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணவங்கள வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட பின்னாடி இவர் மிக பெருசாக கோவப்படுறாரு. கோவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்லமாக போய் அப்புறம் எஸ்டிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமையாக விஜயகுமார் அவர்கள் வராங்க. விஜயகுமார் அவர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முகிலன் அப்படின்ற பெயரோட ஒரு போலீஸ் அதிகாரியே நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வீரப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போனால் காட்டுக்குள்ளே வீரப்பனார் இருந்தால் கண்டிப்பாக
எந்த காலத்துலையும் கொல்ல முடியாது அப்படின்னு தெரிந்த பின்னாடி கண்டிப்பாக காட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மாவீரன் வீரப்பனருடைய மனைவியோடு வந்து பார்த்தீங்கன்னா பழக விட்டுருக்கிறாங்க. அவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஊட்டிக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சுதாரிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி போனதாகவும் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நடந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே வழியாகாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக வந்து முகிலன்ற பேரில் இவரே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மங்கன பின்னாடி அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து போட்டு தள்ளிட்டதா இந்த டாக்குமெண்ட்ரியோட எண்டில் வந்து சொல்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியோட எண்டில் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக ஒன்று தெரியுது என்ன அப்படின்னா இவரை விஜயகுமார் அவர்கள் சுட்டுலாம் கொல்லலை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஷம் வச்சு தான் கொன்னுருக்குறாங்க. அவரை கொன்னுட்டு தான் அந்த ஒரு நாடகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றி வச்சுருக்கிறாங்க. அதாவது வந்து அவரை நாங்கள் சுட்டு கொன்னோம் அப்படின்ற அரங்கேற்றமும் அப்புறம் தான் நடந்திருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவரை துரோகத்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி நடுவில் வந்து மாவீரன் வீரப்பனார் அவர்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. எல்லாரும் போல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. தங்களுடைய குழந்தைகளோடு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. இப்படி எல்லா விதத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த விஷயங்கள் அவருடைய டேப் அந்தவருடைய ஆடியோக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது மனசு வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக கலங்கிடுச்சு, வருத்தப்பட்டுருச்சு. வருத்தன்றதெல்லாம் தாண்டி வந்து இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தைரியமாக அவர் பண்ணது எல்லாமே நம்ம சரின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவருடைய தங்கை வந்து இறப்புக்கு பின்னாடி ஸ்ரீனிவாஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொன்னது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்தது, இது ரெண்டு பேருடைய ஈகோவாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி போலீஸுக்கு என்ன அப்படின்னா வீரப்பண்ணியெல்லாம் ஒரு ஆளா வாடா நீ பார்த்தல நாங்கள் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியே தீருவோம் அப்படின்னு இவங்களோட ஈகோவும் வீரப்பனாரோட இன்னொரு பக்கம் போலீஸ் தானே பார்த்துக்கலாவா நான் யா இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்து அவருடைய பிரேவரியும் இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து ஏற்பட்ட விஷயங்கள் மிக பெருசு. இந்த டாக்குமெண்ட்டில் குளத்தூர் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர் கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா வீரப்பன் செத்ததெல்லாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலை அப்படின்னு. நீங்கள் யார் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண போகிறீங்க? வீரப்பனுடைய பெயரை வச்சும் வீரப்பனை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கல்லா கட்டினீங்க, காட்டி கொடுத்தீங்க, காட்டி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொண்டும் கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியுமே, முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியுமே கொண்டுருவாங்க அப்படின்னு. உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டம் வரும், உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது வரும், புரியுதுங்களா? குளத்தூர் மணியன் அவர்கள் உங்களுடைய திராவிட சிந்தனையும் உங்களுடைய திராவிட கொள்கையும் உங்களுடைய நாடக காதல் கொள்கையும் எங்களுக்கு என்ன தெரியாமல் போயிடுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி விடுங்க அதெல்லாம் வைங்க. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளே வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரியில் இந்த மக்களுடைய மனநிலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்புராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் வீரப்பனரோடு வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட்டிருக்கிறாரு. அது இந்த பயணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகளும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தார், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்தார், அங்கே எத்தனை பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய பிணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதைக்கப்பட்டது, எங்கெங்கே தூக்கி வீசப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத மர்மமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே இருக்கே. இது எந்த அதிகாரத்தை பயன்படுத்தியும் இதெல்லாம் பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. அன்றைக்கி ஆனால் அவர் கேட்டார், அவர் பேசினார், அவருடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்டுச்சு அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக சொன்னார். யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காமல் போனாலும் மாவீரன் வீரப்பனார் ஒரு மிகப்பெரிய காட்டு ராஜா தான், இந்த காடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசன்தான், இந்த வனத்துடைய மிகப்பெரிய காவலன்தான். இன்றைக்கு வரைக்குமே அவருடைய அந்த விஷயங்கள் இந்த காடுகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்குது. அது என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அகலாது. இந்த மக்கள் மத்தியிலிருந்தும் அவருடைய இந்த பிரேவரியை யாராலும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாது. இதுதான் உண்மை, கசந்தாலும் இதுதான் உண்மை அப்படின்ற விஷயத்தை அண்ணன் அன்புராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அம்மா முத்துலட்சுமி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சைடு இருந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமான முறையில் வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. கடைசியாக வந்து இயக்குனர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாரு முத்துலட்சுமி அம்மா கிட்ட. என்னென்னு கேட்குறாரு அப்படின்னா அவர் சுட்டு கொண்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் தைரியசாலி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு, ஆனால் நான் நினைக்கல அது வீரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு இந்த டாக்குமெண்ட்ரியை என் பண்ணியிருக்கிறாங்க. உண்மைதான். அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இதே கேள்வியை
முத்துலட்சுமி அம்மா அவர்கள்கிட்ட கேட்ட அந்த தைரியம் அதே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இவர் கேட்டிருந்தா நல்லதுதான். ஏன்னா அவங்க எத்தனை உயிர்களை கொண்டு இருக்கிறாங்க, 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கிறாங்க, அதற்கு பின்னாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்களை, அப்பாவி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சிட்டு போய் போட்டு சித்திரவதப்படுத்திருக்காங்க, கற்பழிச்சிருக்கிறாங்க, மொலாஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, நிர்வாணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துருக்குறாங்க, பிறப்புறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக்லாம் வச்சு தப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை வேறு எஸ்டிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எந்த வழியும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பேச மாட்டாங்களா? அப்போ அதெல்லாம் சரியா? அதிகாரத்தில் இருக்கவன் எதை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரியா? சொல்லுங்கள், என்ன விதமான மனநிலை இதெல்லாம்? அவர் எடுத்தது தப்பு தாங்க, அவருடைய ரூட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான் அப்படின்னு அவரே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்துட்டாரு. மாவீரன் வீரப்பனார் அவர்களே உணர்ந்திருக்கிறாரு. இவங்க யாருமே இன்னைக்கு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உணரலையே, நாங்கள் பண்ணதெல்லாம் சரிந்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே. வீரப்பனாருடைய விஷயத்தில் நாங்கள் பண்ணது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சரிதான் அப்படின்னு, சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை பண்ணியும் கூட ஆமாம் அது சரிதான் அப்படின்னு சொல்கிற மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் எடுத்துக்கொள்ள முடியும்? இது போன்ற அதிகாரிகள்கிட்ட இருந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரியான அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கொன்னா அது தப்பு, அது மிகப்பெரிய குற்றம். அதே விஷயத்தை காவல் அதிகாரிகள் பண்ணால் அது சரி. என்ன அப்பாவி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா யார் டார்ச்சர் பண்ணலையும் தப்பு தப்பு தான், அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையோ இல்லை அதிகாரத்தில் இருக்கவங்களை பண்ணால் மட்டும் தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறீங்க? காரணம் அதிகாரம். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்தை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை கேட்கறதில்ல, புரியுதா? அதோடைய பிம்பம் தான் வீரப்பனார். வீரப்பனாருடைய இந்த டாக்குமெண்ட்ரி கண்டிப்பாக ஒரு பெரும் புரிதலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திருச்சு. என்ன அப்படின்னா அவர் எஸ்டிஎஃப்பால் சுட்டு கொல்லப்படலை, அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவரை சுட்டு எடுத்துகிட்டு வந்து ஆம்புலன்ஸில் வச்சு அவருடைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இன்றைக்கி வரைக்கும் மாறு தட்டிகிட்டு இருக்கிறாங்க, தட்டிகிட்டு இருக்கட்டும், தப்பில் சரிங்களா? ஓவராலாக அன்ஃபார் வீரப்பன் கண்டிப்பாக மக்களிடையே ஒரு நல்ல செய்தியை வீரப்பனாரை பற்றி எடுத்துகிட்டு போய் விதைக்க மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு. அதற்கு அந்த டீமுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகளை விமல்வர்மன் சார்பாகவும், மாவீரன் வீரப்பனாரை வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கும் ஒவ்வொரு மனிதனின் சார்பாகவும், வன்னியுள்ள சத்திரிய சமூகத்தின் சார்பாகவும் நன்றிகளை கண்டிப்பாக தெரிவித்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.